சுக்ரா சேனல் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு 2020 உண்டான பலன்களை தெரிவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிறேன். இப்போ வந்து ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் 9 சம்மதம் பட்டு குரு, சுக்கிரன், சூரியன், புதன், கேது 5-6 கிரகங்களோட இணைவு பெற்று காலபுருஷ லக்கணத்துக்கு 9 இருக்கார். ஆனால் உங்கள் ராசிக்கு 8 இருக்குது. அதனால் நண்பர்கள்ட்ட பார்த்து பேசுகிறது, சொந்த பந்தங்கள்ட்ட பழகிறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா, உங்களை தேடி வந்து உங்கள்ட்ட பேசுகிறவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சு மேன்மைக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. உங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்து, அதாவது சும்மா சொல்லணும்னா பங்குனி 14 மேலே ஒரு குறிப்பேச்சு இருக்குது, அதுக்கு நமக்கு யோகமான ஒரு காலகட்டங்கள். இன்றையிலேருந்து நீங்கள் நாள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 65 நாளுக்கு அப்புறம் குறிப்பயிற்சியில் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு செய்ய வேண்டிய செயலை நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கலாம். இப்போ அட்டமக்குரு, அட்டமச்சூரியன், அட்டமபுதன் சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காதிங்க. வேறு சோதனைகள் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும், அந்த இதுவும் பெருசுப்படுத்திக்க வேண்டாம். முருகன் கோயிலுக்கு போங்க, இல்லை விநாயகரை வழிபட்டிங்கன்னா இந்த மாதிரி அட்டமங்கிறதுக்கு உங்களுக்கு எப்போயுமே வழி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 குரு ராகு சம்மந்தப்படுறார். 2 ராகு சம்மந்தப்படும் போது என்ன கேட்டிங்கன்னா, சொத்துக்கள், பெரிய சொத்துக்கள் அனுபவிக்க முடியாத ஒரு சூழல், என்றைக்கும் நம்ம கிடச்சிருங்கிற நம்பிக்கையில் இருந்துகிட்டே இருப்பீங்க. இந்த வருஷம் கொஞ்சம் அதுக்கு பக்கத்தில் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதுவும் தந்தை வழிபாட்டனார் சொத்தனாக இருந்தால் முழுக்க உங்களுக்கு கிடச்சிடும். தாய் வழிபாட்டி சொத்துனா தான் கொஞ்சம் திணறிகிட்டே இருக்கும், தந்தை வழிபாட்டனார் சொத்து கண்டிப்பான முறையில் அப்பா வழி சொத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள் 2020 அணிதரமாக சொல்லக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 கூடிய சூரியனும் 8 சுகஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு வீட்டிலேருந்து அவர் வந்து இப்போ 8 தான் உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு விஷயங்களை ஈஸியாக யார்கிட்டையும் பகிர்ந்துக்கிற முடியாது அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு உண்டான காலகட்டங்கள். இதில் என்ன கேட்டிங்கன்னா, மனசு எந்த நேரம் சந்தோஷமாகவே இருக்கும். ஏன்னா 11 சந்திரே, 2 ஒரு மாடி டல்லாக இருக்கும், 2 நீங்கள் தான் ராஜா, 2 சுமாராக இருக்கும். இது வந்து எல்லாத்துக்கும் இயற்கையாக போயிட்டுருக்க சமாச்சாரம் தான். அதனால் பெரிய லெவலுக்கு ரிஷபராசிக்கு ஒன்றும் பாதிப்பெல்லாம் இருக்காது, ஓரளவுக்கு நடுத்தரமான ஒரு வாழ்க்கை சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை தரும். 2.5 தொழில் காலபுருஷ லக்கணத்துக்கு 10 வந்துடுறாரு, உங்களுக்கு 9 போகிறாரு. நீங்கள் செய்ய வேண்டிய கடமையிலேருந்து இப்போ ஒரு 6 உங்களுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 2.5 அதுக்கடுத்து வரக்கூடிய 2.5 கிட்டத்தட்ட 5 நீங்கள் செயலில் வாக்கக்கூடிய அத்தனை சமாச்சாரங்களும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு காலகட்டங்கள் சரியான இயக்கத்தில் இருக்குது. இது கூட மார்ச் மாதம் அதிசாரம் வாங்கக்கூடிய குருவும் உங்களுக்கு எதையாவது செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்துச்சுன்னா, நல்ல காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை செஞ்சு கொடுக்க போகிறதுக்கு யோகமாக இருக்கிறார். இப்போ 6 இப்போ உங்கள் ராசிக்கு 6 செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கிறார். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமே உங்கள்ட்ட வந்துகிட்டே இருக்கும். இது எதிரிகளை எப்படி வெல்றது, போய் அடித்து மண்டையை உடைக்கிறதா அந்த மாதிரிலாம் இல்லை, விதியே உங்களை விலக்கி வச்சுடும். விதியே விலக்கி வச்சு அவங்க எதிரிகளை வந்து உங்கள்ட்டேருந்து விலக்கி தள்ளி விட்டுரும். அது ஒரு பவரான ஒரு காலகட்டங்களை இந்த வருஷம் ஆரம்பிக்குது. அடுத்து என்ன சொல்லணும்னா, 11 கூடிய சனி பகவான் உங்களுக்கு அட்டமத்தில் உட்காந்துருந்தாலும் உயிர் சேதம், பொருள் சேதம் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடுறீங்க. ஏன்னா லாபாதிபதி அட்டமத்தில் உட்காந்துருக்கவர் கண்டிப்பான முறையில் உனக்கு அவருக்குண்டான வேலை, அது அந்த வேலையை அவர் செஞ்சே ஆகணும், அதுலேருந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை எங்கேயுமே, அவர் செஞ்சிருவார். அதனால் உயிர் பயம், பொருள் சேதமாயிருமோ அதாயிரும் அந்த யோசனைக்கெல்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். பொதுவான வழிக்கு இந்த வட்டம் நீங்கள் வந்து திங்கக்கிழமை விநாயகர் கோவிலுக்கு வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு யோகம் இருக்குது. அடுத்து புதன் கேது சம்மந்தப்பட்டிருக்காங்க. புதன் கேது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால என்ன அப்படின்னா, உங்களோட பெண் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, குழந்தைகள், அவங்களெலாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பெண் குழந்தைகளை பையனும் திருமணம் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு விரைவில் சீக்கிரத்தில் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி விட்டு அவங்க அது தவறான பாதைக்கு போயிடாத அளவுக்கு கொஞ்சம் கண்காணிப்பாக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான மரியாதை கலந்த ஒரு திருமண வாழ்க்கையை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி நீங்களும் கௌரவமாக வாழ்கிறதுக்கு யோகம் உள்ள காலமாக இருக்கும். இது எதுக்கு சொல்கிறோன்னா, அட்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடர்பாடுகள் வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த மாதிரிலாம் இவ்வளோ இடர்பாடுகள் உங்கள் வீட்டில் வர்றதுக்கு இருக்குது. இது சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் சொல்லித்தான் ஆகணும், சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தா பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, போக்குவரத்தை பார்த்துக்க சொல்லுங்கள், பிரத்யார்ட்ட பழகிறத பார்த்து பழக சொல்லுங்கள். பொதுவாக கண்காணிப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள்ட்ட இருந்து இந்த ஒரு கலப்பு திருமணம், ஒரு நீசம் பெற்ற திருமணம் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபரிதமான ஒரு செயலுக்கு உங்கள் பிள்ளைங்களை ஆள்படுறதுக்கு இது சரியான காலகட்டங்களாக இருக்கனால கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சுட்டு விநாயகரை வழிபட்டிங்கன்னா இந்த மாதிரி இடர்பாட்டிலேருந்து உங்கள் குழந்தைகள்லாம் தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத சொல்லிக்கலாம்.